வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரகாணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் வணக்கம். நம்முடைய பிரதமர் அவர்கள் உலக வரைபடத்திலே அந்த நாடுகள் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாத லெவலுக்கு அந்த நாடுகளுக்கு எல்லாம் கூகுள் மேப்லேயே இல்லை. அந்த இதெல்லாம் சூரிய நாம்லாம் கூகுள் மேப்ல போட்டிங்கன்னா கூட தெரியாது. பைலட்டுக்கெல்லாம் வழியே தெரியாது. இதெல்லாம் இப்போ இறங்குமான்னு தெரியாது. இல்லை, அது நாடுகளோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவார்டு வேற அங்கே தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆன்டிகுவா, கயானா, டொமினிகா, ட்ரினிடாடு டொபாகோ, பார்படோஸ் கிரினாடா, இங்கெல்லாம் போய் அதான் வெஸ்டிண்டீஸில் உள்ள தீவுகள் அது. அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே இருந்த சிறு சிறு தீவுகள் அது. ஓவராக மழை பெஞ்சுன்னா தீவு முங்கி போயிடும். அந்த மாதிரியான நாடுகள் அது, சின்ன சின்ன நாடுகள். அங்கே வந்து இப்போ அவார்டு இப்போ இந்த ஊருக்காரனுக்கு என்ன தெரியும்? நம்ம ஊருக்கு சங்கிகளுக்கு ஒரு இளவும் தெரியாது, எட்டும் தெரியாது. அவனுக்கு அமெரிக்கா தெரியும், ஜெர்மன் தெரியும், ஃப்ரான்ஸ், இது மாதிரி தான் இதெல்லாம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் சொன்னீங்கல்ல, பார்படாஸ்லாம் பெரிய நாடு அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிநகர் மாதிரி வியாபாரிகிட்ட சொல்லி இங்கே இந்த உமிடி பங்காரு ஜுவல்லர்ஸில் சொல்லி இந்த இது செங்கோல் சட்டை அந்த மாதிரி வந்து பட்டையாக துணி தைச்சி கொடுக்க சொல்லிப்பாங்க, சால்வை மாதிரி செஞ்சு அந்த நாட்டோட சிம்பிளை எல்லாம் போட்டு வந்து அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. வாங்கச்சி வந்து அவார்டு நாங்கள் கொடுக்குறோன்னு, நீ அவார்டு கொடுக்குறீங்கன்னு மட்டும் சொல்லிட்டீங்க போதும், நாங்கள் இங்கே ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். டெல்லியில் நல்ல இது பண்ணுற இடம்லாம், ஃப்ரேம் பண்ணுற இடம்லாம் இருக்கும், உங்கள் நாட்டில் அந்தளவுக்கு வசதி இருக்காது. எல்லா அவார்டெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். உங்கள் பிரதமரையே அவனே வர சொல்லி சும்மா கையில் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் போதும். அந்த துணி மாதிரி போடுவீங்கன்னா அந்த சாம்பிள் மட்டும் எதாவது அனுப்புங்க, அதை நாங்கள் இங்கே ரெடி குஜராத்லேயே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லி இங்கேயே ரெடி பண்ணிடுவோம். ஆமாம், அடித்த மாதிரி அடித்து கொண்டு போயிடுவாங்க. எந்தெந்த நாட்டில் ஜி இறங்குறாரோ முன்னாடியே இவங்க கோரிக்கையை வச்சுறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இதை ஷெடியூல் போடுவோம் அப்படின்னு. எத்தனாந்தேதி வராருன்னா, ஒன்றாந்தேதி காலையில் அரைவல், 11 மணிக்கு பார்க்குறாரு, 12 மணிக்கு டீ சாப்பிட்றாரு, 2 மணிக்கு லஞ்சு. அது எங்கள் லஞ்சு ரெடி பண்ணுறேன்னா, ஐயோ மாட்டுக்கறியெல்லாம் அவர் எருமக்கறியை அவர் சாப்பிட மாட்டாருன்னு, இல்லை நாங்கள் வந்து இதுதான் போடுறோம், இந்த வரிக்குதிரை கறி போடுறோம் ஸ்பெஷலான, ஐயோ அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாருயா, நீ மெனுவை கொண்டு வா, பருப்பு சப்பாத்தி 2 பானிபூரி ஒரு இது மட்டும் கொடுங்க, வெண்டைக்காய் பொரியல் மட்டும் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு எல்லாம். அப்போ வேறு என்ன செய்கிறீங்க, வேறு என்ன அவங்களுக்கு புரியாது, இதுதானே சாப்பிட போகிறாரு, இருக்க போகிறாரு, திருப்பி கிளம்ப போகிறாரு, இல்லை வேறு என்ன, இல்லை வேறு ஒன்றும் இல்லை, ஐயோ வேறு என்னையா பண்ணுவீங்க, என்ன ஒன்றும் பண்ண மாட்டோம், வேறு இவ்வளோ தான் நிதி கொடுத்தா கொடுங்க, நிதி அது நாங்கள் தர்றோமே, அது தான் வர்றோம், ஏதாவது அவரை குளிர் விற்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு, என்ன பண்ணணும் அவனுக்கு புரியாது. அந்த உங்கள் ஊரில் அவார்டு ஓ அதை சொல்கிறீங்க, அது நாங்கள் இப்போ ஏற்கனவே அந்த கிழவி கொடுக்க சொன்னாங்க, அதுவும் செத்துருச்சு. எந்த கிழவி? பிரிட்டிஷ் இளவரசி வந்து குமரியாக இருந்தப்போ கொடுத்தோம், அது செத்து 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் கொடுத்துருக்கோம் பிரிட்டிஷ் இளவரசிக்கு, அதை கொடுங்கயா, அது எப்படியா இருக்கு, அந்த ஃபோட்டோ இருக்கா என்ன, பழைய ஃபோட்டோ தேடுங்கடான்ட்டு இருப்பாங்க. தேடி பார்த்தோன்னா ஒரு துணியை போட்டு விட்டு ஒரு இது தாவணியை போட்டு விட்டு இது கொடுக்குற மாதிரி. இல்லை, நம்ம ஊரில் சடங்கு, இப்போ சடங்குக்கான பிள்ளைக்கெல்லாம் வந்து தாவணி போட்டு விடாங்க, தாவணி போட்டு தாய்மாமை சீர் மாதிரி ஒரு தட்டை கொடுப்பாங்க, அதே மாதிரி அங்கே இது பண்ணி தட்டை நிமித்தி தட்டை இப்படி இப்படி கொடுப்பாங்க, பழம் வச்சு இது இப்படி நிமித்தி கொடுத்துருவாங்க. அந்த தட்டும் ஒரு தாவணி மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும்னா, சரி அந்த ஃபோட்டோவை விட்டு நாங்களே செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம், நீ என்ன ஒரு கஷ்டப்படுவாங்க, மாட்டி மட்டும் விடு. ஆமாம், மாட்டி விட்டுட்டு ஒரு ஃபோட்டோவை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ போகிற நாடு பூரா அவார்டு வாங்கினாங்க, இப்படி தான் சொல்லிடுவோம் முன்னாடியே, அவார்டு இருக்குல்ல இருக்கு சார், இல்லை இது ஃபுட்டு மெனு, ஐயோ அதை அங்கே போடியா ஃபுட்டு மெனுன்னு, அவார்டு இருக்காயா, இருக்குது, எவ்வளோயா வேணும் உனக்கு, ஏதோ நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணு, சரி ரைட்டு, நீ உன் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு 10 கோடி கொடுக்குற செலவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள், ஏன்னா ஊரெல்லாம் நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வான்னு சொல்லி எங்கள் ஜிபே குஜராத்துக்கு வா வான்னு, அந்த காசை அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஏதோ சில்லற காசை போடுவோம் அப்படின்ற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கார்பரேட் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கவன், இதில் இருக்கவனா என்ன பண்ணுவான்னா, கம்பெனி ஆட்டையை போட்டு 10 கோடி 1 கோடி ஆட்டையை போடுவான், ஆட்டையை போட்டு அவன் கல்யாணம், அவன் பிள்ளை கல்யாணத்துக்குன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏதோ 2 கோடி 3 கோடி கொடுப்பாங்க. அதே இது அவனோட டிரைவர் கல்யாணத்துக்கு போவாங்க, போனோடனே டிரைவருக்கு இவன் 1 லட்சம் கொடுப்பான், அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் 5 பவுன் போடுறேன், அவன் தெய்வமே அப்படின்னு, அதே கதை தான் இருக்குது. ஜி வந்து உலகம் பூரா அடித்த பெரிய அமௌண்ட்டில் சில்லற அமௌண்ட்டை பார்படாஸ்க்கு, பெர்முடாஸ்க்கு, இதுக்கு இவங்க அந்த வெஸ்ட் இண்டீஸில் உள்ள தீவுகளுக்கெல்லாம், டொமினிகன் ஐலாண்டு எல்லாமே, ஃப்ரெஞ்சு கயானா, இவங்களுக்கு பூரா 5 கோடினா அவங்களுக்கு பெருசுங்க, நம்ம ஊர் 5 கோடிங்கிறது அங்கே மதிப்பு பெரிய கூட. கொடுத்துட்டு ஒரு அவார்டை கொடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வேறு ஒன்று, அங்கே எதுவும் அதான் நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் அங்கே அது பிளான், அதுதான் இங்கே ஏதாவது, ஏன்னா
நீங்கள் வந்து அந்த பகுதியை பூராத்தையும் ஃப்ரெஞ்சுக்காரை சுரண்டி அடியாளம் வரைக்கும் தோண்டி தங்கத்தை எடுத்துட்டா, எண்ணெய் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். மிச்ச மீதி செதறி கிடக்கிறதையும் அதானியை வச்சு அள்ளிட்டு வர்றதுக்கு தான் பிளான். இதுக்குள்ளே நீ செதறிய செதறது அளவுக்குள்ளே பதற பதற அவங்க பூரா காசையும் பிடிக்கிட்டு போயிடும். காசை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, அதை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்திய அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறா நாசமாக போகிறான் என்னத்தையே பண்ணுறேன். இந்திய மக்கள் காசில் அனாமத்தா போகுது. இது இவங்களுக்கு இப்போ புரியாது. நம்ம காசு ஒவ்வொருத்தருடைய காசு தான் போகுது அப்படின்னா இங்கே விலைவாசி வேற ஏற்றம் ஏற்படும். எல்ஐசி காணா போச்சு, ஸ்டேட் பேங்க் காணா போச்சுன்னா பணவீக்கம் ஏற்படும். எல்லா விலைவா தக்காளி 20 ரூபாய்க்கு விற்று 200 ரூபாய்க்கு போகும். சொல்லணும்னா அதானி வாங்கினது இன்வெஸ்ட்மெண்ட்டே கடன் கொடுத்தது எஸ்பிஐ தான். ஆமாம், எஸ்பிஐ அதுதான். அப்போ எஸ்பிஐ நாசமாக போயிடும். அப்போ இந்திய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க அவன் நாசமாக போயிடுவான். இதுதான் வந்து கான்செப்ட், இதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு பப்போ நீ நினைக்கிறேன் போனப்போ ரெண்டு நீர்மூழ்கி கப்பலெல்லாம் நீர்மூழ்கி கப்பல்லாம் கொடுக்கல, சின்ன போட்டு நீர்மூழ்கி கப்பல். அவன் டீசல் டீசல் போடுறதுக்கே காசு இல்லை. இப்போ ஏழை ஒருத்தர் ஐயான்னு பிச்சை எடுக்கிறான், அவனுக்கு போய் இருந்தால் தம்பி இந்த பெஞ்சை வச்சுக்கன்னு கொடுத்தா என்ன பண்ணுவார்? யோ 100 ரூபா இருந்தால் 10 நாளைக்கு சாப்பிட்ருவேனையா, இதுக்கு டீசலை போட்டு நான் எங்கேயா ஓட்ட போகிறேன். அந்த நம்ம இதில் தமிழ் சொன்னேன், அதாவது ஒரு பாடிய புலவனுக்கு வந்து 100 யானையை பரிசாளிச்சானா, அவனே சோத்துக்கு வழியெல்லாம் பாடி பிச்சை கேட்குறான். கொடிக்கு கம்பம் ஒன்றது வேலை தேரை கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி தமிழர்கள் தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஜி செய்ய முடியாது. நீர்மூழ்கி கப்பலாம் இல்லை, போட்டு இங்கே ஓடிட்டு இருந்தது. ரொம்ப அந்த ரோந்து இதில் ஓடிட்டு இருந்த கடலோர காவல் படையில் அதை அது ரொம்ப 20 வருஷம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இன்ஜின் ஆயில் ஊற்றி ஊற்றி மாற்றி கொஞ்சம் ஓட்டி விட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அந்த பர்புடாஸில் கொண்டு வந்து விட்டுருங்கடா. ஆனால் அவங்க 2 கப்பல் கொடுத்தாரு அப்படின்னா அதை எடுத்து இங்கிலீஷ் பேப்பரில் எல்லாம் போட்டு அதை இந்த தமிழ் டிவிக்காரெல்லாம் லைவ் பண்ணி ஏன்னா நாடுகளுக்கு அர்ப்பணித்தார் மோடிஜி. இப்போ சிறிய நாடுகள் கூட பரிதாபம் பார்த்து 2 கப்பல். அதாவது நம்மளே கப்பல்னு போடுறவங்களுக்கு போட்டுக்கு கப்பலுக்கு வித்தியாசம் தெரியாது. படகுல பல ரகம் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து ராஃப்டர்ஸ் இருக்குது, இந்த சொகுசு இது இருக்குது, கப்பல் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் மீடியாக்காரங்க கப்பல்னு போட்டுருவாங்க. 2 கப்பல் கிடையாது. என்ன கப்பல்னால் மீடிப்பிடி படகு, அது ரோந்து படகு. அதை கூட அவங்களும் சந்தோஷமாக சுற்றி சுற்றி வருவான் டீசலை போட்டு. அவங்க ஊருக்கு அவங்க தீவில் தேவையில்லை, ஏதோ பெட்ரோலை போட்டு டீசலை போட்டு ஜாலியாக சுற்றுவாங்க. ஜனாதிபதி எப்படி ஏதாவது சுற்றி பார்க்குறதுக்கு, ரிலாக்ஸாக குடும்பமாக போயிட்டு வரதுக்கு, நமக்கு 2 ஸ்டாண்ட்பை ஹெலிகாப்டர் மாதிரி அவங்களுக்கு அந்த படகு படகு வச்சுக்குவாங்க. பழைய ஹெலிகாப்டர் தீ கொடுத்துருவாருச்சு அவங்களுக்கு வள்ளல் தானே புரியுதா? இப்போ ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இல்லாமல் கட்டாயம், அதாவது ஜி வந்து ட்ரம்ப்போடு சேர்ந்து உக்ரைன் ரஷ்யா அதை நிறுத்திடுவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சாணக்கியால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜியோட ஆதரவாளர்கள் ட்ரம்ப்பும் ஜியும் தான் இனிமேல் உலகத்தினுடைய அந்த இதையே வேறு பக்கம் அவங்க நகர்த்த போகிறாங்க. ஆமாம், நகர்த்து இந்த பண்ணிட்டாங்களே, கேஸை போட்டு அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க. இல்லை வந்து ஒரு வாரத்தில் இல்லை அவங்களுக்கு ட்ரம்ப் போடலை, இது பைடன் போக போக போட்டு சாக போகிறப்ப கிழவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஒரு பிள்ளையை பிடிச்சி ஒரு பையன் கையை கொடுத்து விட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளை எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இவன் ஊரில் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருப்பான், உன் மகனை என் பேத்திக்கு தான் கொடுக்கணும்னு கட்டி வச்சுருவேன். அப்போ இது சத்தியம் வாங்கினா அந்த குடும்பத்தில் என்ன பண்ணால் இந்த பிள்ளையை தான் கட்டணுன்றவங்க அந்த பிள்ளை தலையால் அடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி கதை தான் இது. எது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, ஜியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து சேர்ந்து உக்ரைன் வர நிறுத்தி, அந்த மாதிரி என்னென்னா பைடன் வந்து முடிய போகிற காலத்தில் இந்த கிழவிங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க பிள்ளைய கூட அத்தை மகன் சொல்லி அவனுக்காக கையை பிடிச்சி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி அதானியை கோர்த்து விட்டு போயிட்டாரு. அதானியை கொண்டு போய் ட்ரம்ப் கையில் கோர்த்து விட்டு, ஒன்று இவன் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும். இப்போ சிக்கலாகி போச்சு. இப்போ ஜி சொல்கிறதா தான் இப்போ ட்ரம்ப் கேட்கவும் முடியாது. ஏன்னா அந்த கேஸ் புறையோடி போய் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி பிடி வரண்டு போட்டாங்க. இன்னி ட்ரம்ப் தலையிட முடியாது அதில். சரி, அந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பிடிக்கிட்டு, ஏன்னா ட்ரம்ப்புக்கே இப்போ 4 வருஷம் அதிபராக இருக்க வரைக்கும் பழைய கேஸை விசாரிக்காதீங்க, அப்புறம் திரும்ப விசாரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதிக்கு அந்த இம்யூனிட்டி இருக்குங்கிறதுனால கேஸை ஹோல்டு பண்ணுவோம், 4 வருஷம் கழித்து விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ள ஜட்ஜை காலி பண்ணிடுவோம்ல, ஜட்ஜு போடுறதையும் இப்போ இப்போ ஏற்கனவே போட்டான் மெக்சிகோக்கு நாடு கடத்துறதுக்கு. எவ்வளோ கேஸ் போட்டான் அவனை பூரா சிஏல இருக்கிற ஆட்களை பூரா தூக்கிட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, இதோட முடிச்சுடுவாப்புல. வழக்கு வச்சுருக்கீங்களா? பேப்பர் தீய வச்சு கொடுத்துருவாங்க கொஞ்ச நாளில் பாருங்கள். வழக்கு தொடர்பான எந்த ஆவணமும் நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக இல்லை என்பதாலும் அதில் தவறுதலாக இவர் தவறு செய்யவில்லை என்பதற்கு பதிலாக தவறு செய்து விட்டார்னு ஆங்கிலத்தில் வந்து டைப் பண்ணதுனாலே அந்த கிளர்க்கை வேலைக்கு விட்டு வேலையை விட்டு நிற்கிறோம். அந்த கிளர்க்கு அப்படி பண்ணதுனால தான் அந்த நீதிபதி வந்து வழக்கை எடுத்தார். எனவே நீதிபதி மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கிலிருந்து விலகி விட்டார்னு போட்டு முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் அதான் நீ ஜெயிலுக்கு போகிறது, ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, காசை பிடிக்கிறாங்க, மிரட்டி காசு பிடிக்குவாங்க.
இப்போ ஏற்கனவே போனதுக்கு சில தளவாடங்கள்லாம் வித்துட்டு வந்தாங்க, இந்த ஃப்ளைட் வாங்குங்க அந்த இதை வாங்குங்க. இப்போ ஒரு அமௌண்ட்டை போட்டுருவாங்க. இப்போ ஜி போவார் பாருங்கள், அடுத்து போகிறேங்க பாருங்கள், ஒரு 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 மாதத்துக்குள்ளே பாருங்கள் பதவியேற்பு எப்படின்ட்டு ஜனவரி போயிட்டு. ஆமாம், போயிட்டு ட்ரம்ப் ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் போய் ஒரு ஆர்டரை போட்டு வருவாங்க. ஒரு 4000 கோடிக்கு நாங்கள் ஏர் பஸ் வாங்குகிறோம், ஏற்கனவே ஒரு 8000 கோடிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னொரு 4000 கோடிக்கு வாங்குகிறோம், இந்த வழக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து இதாக பண்ணுங்கள். உங்கள் பேரையே சேர்க்கலான்றவங்க நீங்கள் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னே. இல்லை பரவாயில்லண்ணே, எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. உடனே ஜி சொல்லுவார், ஏதோ அதான் நீங்கள் போய் 24000 கோடி ஏதோ நைட்டு, சரி ஒரு 60% கொடுத்துருங்க பண்ணிக்கலாம், சரி பார்த்து தம்பி தான் உயிரோட விட்டுருங்கன்னு விட்டுருவாங்க. இல்லை அவர் அதான் என்ன சொல்கிறாரு, அந்த 25000 கோடி நாங்கள் வாங்கின முடியல, செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், கேட்டால் திரும்ப கொடுக்குறோங்கிற நிலவுக்கு வந்துட்டாங்க. அதை தான் அதை தான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எவ்வளோ விவரமாக இருக்காங்க, இப்போ வசூல் பண்ணவன்ட்டெல்லாம் அப்படியே கொடுத்துருவேன். இல்லைன்னா அமெரிக்க நீதிமன்றம் தான், இந்திய மாதிரி கிடையாது. பிடிச்சி உள்ள வசூல் பண்ண காசு இங்கே நீ ஏமாற்றி பிடிங்கிருக்கேன் மக்கள்கிட்ட. அதுவும் அவன் பூரா இந்தியன், அவன் என்ன சொல்லானா அமெரிக்கன்னு, அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களை நீ வந்து அமெரிக்கன் ஏமாத்திருக்கேன்னு சொல்லி குஜராத்காரனை வச்சு குஜராத்கார மேலே கேன்சல் போட வச்சு குஜராத்காரனை கொண்டு அவன் கிரீன் கார்டெலாம் கேன்சல் பண்ணி அவன் தெருவுக்கு போயிடுவான். அவன் எதையாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். அப்போ ரெண்டு குஜராத், ஒன்று கோடிச்சுரை குஜராத்தி வாழ போகிறானா, இல்லை அப்பர் கிளாஸ் குஜராத்தி பாம்பே அமெரிக்காவில் இருக்க வாழ போகிறானான்றது இனிமேல் தான் கிளைமேக்ஸ், படத்தோட கிளைமேக்ஸ் தான். அதாவது ரொம்ப வேகமாக போகிறாயினா, அதாவது இவங்க பெரிய அறிவாளியா உலகத்துலேயே, மிகப்பெரிய ராஜதந்திரியா, மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை வகுக்க போகிறாங்களா, அமெரிக்கா நாடா அமெரிக்கா குஜராத்தி தான் அந்த உலகத்தை ஆளணும், யூதன் ஆளணுமா எல்லாம் அடுத்து குஜராத்தி கொண்டு போனாங்க. அதுக்கு ஈக்குவல் அப்படியே கொண்டு போய் எல்லா காசையும் பிடிங்கிட்டு கடைசியில் தெருவில் விட்டுறாங்க. இதுதான் இன்னும் ஒரு 3-6 மாதத்தில் நடக்கும். என்ன இப்போ எல்லோரும் என்ன ஒரு தீர்வு வைக்கிறாங்க, ஜி வந்து திரும்ப ஜெயிச்சதுனால சர்வதேச நாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் இருக்குது, அதனால் ஜிக்கு எதிராக இப்போ இதுவே எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் சத்தம் போடணும், அவையை முடக்கணுங்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் அமெரிக்கா கொடுத்துருக்குன்னு. இல்லை நாடாளுமன்றத்தில் கத்தி என்ன ஆக போகுது அவங்களுக்கே தெரியும், இந்திய நாடாளுமன்றம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும், ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்றதுனால என்ன பண்ணேன்னா, நம்ம லோக்கல் நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இருந்திருப்பார், பார்ட்டி ஈட்டியில் இருந்திருப்பார், நைட்டு சொல்லியிருப்பாங்க கூப்பிட்டு, நாளைக்கு இந்த கேஸ் வருதுன்னு பார்த்து நீங்கள் ஒரு ஆர்டரை போடுங்க என்ன போட்டுருவோம், யார் யூஇ சதானின்னு கேட்டிருப்பாரு, நீங்கள் எடுத்து விடுங்க நான் பயிச்சுக்கிறேன்ருப்பாங்க, போட்டாங்க. கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்கிறது வேறு, உங்கள் மீது வழக்கு இருக்கிறது, உங்கள் வழக்கறிஞர் ஆஜராக வேறு, புடி வாரண்ட்டுன்னா என்ன கொள்ளையை செய்ய தாலி எடுத்துட்டு, அதாவது அங்கே உள்ள கிளவி தாலியை பிடிங்கிட்டு ஓடி, அவங்க தாலி கட்டப்பட்ட கிளவி மோதிர கல்யாண மோதிரத்தை பிடிங்கிட்டு அதான் நீ ஓடி வந்த மாதிரியும், அவனை உடனே பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துங்கன்ற மாதிரில இது தப்பு, இது அது வந்து அமெரிக்கன்ஸை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அமெரிக்க நீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சுன்னா ஒரு இந்தியனை அவமானப்படுத்த திருடனாகவே இருக்கட்டும், எப்படி நீங்கள் பண்ணிடுவீங்க, நாங்கள் எப்படி விட்டுருவோமா, இந்தியர்கள் நிச்சயம் விட மாட்டோம். அம்பானி தம்பி கூட தான் இதே போல் 3 பேங்கை சீனா பேங்கை அடிச்சுட்டு வந்து இங்கே ஒளிஞ்சுக்கிட்டான் அனில் அம்பானி. அதுக்கு நாங்கள் ரஃபேல், ஆமாம் அது காசு கொடுத்து அவனை காப்பாற்றலையா, காப்பாற்றி திருப்பி பேங்க் ரப்டாக இருந்த நல்லவன் ஆக்கி அந்த பேங்க் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் சீனா பேங்க்குன்னு சொல்லியா, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ இது எப்படி இங்கே கஸ்தூரிக்கு ஒரு தனிப்படை அமைச்ச மாதிரி அமெரிக்காவில் தனிப்படை அமைச்சு தேடுற லெவலுக்கு எடுத்து போ, அப்படி தேட மாட்டாங்க அமெரிக்காவில், அப்படி தேட மாட்டாங்க, எப்படியா இருந்தாலும் அங்கே வந்து தானே ஆகணும்னு நம்ப. இங்கே கஸ்தூரி ஆந்திராவில் போய் விழுந்துச்சு, ஆந்திரா வேறு மாநிலம், தமிழ்நாடு போலீஸுக்கு அவ்வளோ அதிகாரம் கிடையாது, அமெரிக்காவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அந்த G7 நாடுகளில் எங்கேயுமே போக முடியாது, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இங்கிலாந்து, எங்கேயும் யூஎஸ் எந்த நாடுகளுக்கு போனாலும் பிடிச்சி கொண்டு அமெரிக்கா கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க. குதிரையில் பீச்சில் போவார்ல, இருமா வருவா எப்படி போயிட்டு வருவா, எப்படி இங்கே தான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்கே போயிடுவா, ஒன்றும் இந்தியாவுக்குள்ளேயே முடங்கி சாகணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி தான் ஆகணும். வரும்போது எந்த தீவுக்கு போனாலும் இப்போ பாருங்க, நீங்கள் பார்படாஸுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதான் நீ அங்கே போனால் நீ அவார்டு அங்கே வாங்கி நாங்கள் எப்படி செய்யணும், ஆமாம் செய்கிறமோ செஞ்சுருவாங்க. இதுதான் வந்து பீதிக்குள்ளாக இருக்குது. இனி அதான் நீ தனி ஃப்ளைட்டுக்கு வந்து வேலையே இருக்கா, வெளிநாடு போகிற வேலை லோக்கல்லே நிறுத்தி வைக்க வேண்டியதான். இந்த அதனா இந்த இப்போ குஜராத் தலைநகராக இருக்கேன், காந்தி நகரில் உள்ள ஏர்போர்ட்டில் ஓரத்தில் செட்டில் நிறுத்த வேண்டிதான். ஒரு நிறைய கேள்வி சார், இப்போ ஜி வந்து இதை சர்வதேச விஸ்வகுரு அப்படிங்கிற இமேஜ் இதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பட்டத்தை யாரும் கொடுக்கல, அவராக அவருக்கு கொடுத்துக்கிட்டது தான் நம்ம கமலஹாசன் உள்ள என்ன அவராக சொல்லிட்டு அவரே ஒரு நாள் வேண்டான் மாதிரி, இதே ஜி சொல்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். எப்படி கமலஹாசன் சொன்னால் எனக்கு உழவு நான் 40 வருஷமும் அந்த பேரை வச்சு கொண்டாடிட்டு பாட்டெல்லாம் போட்டு பாடிட்டு
வெளில போவது யாரு உலக நாயகன். இவர் ப்ரொடக்ஷன்ல இவரே வந்து ஆளை வச்சு பாட்டு எழுதி கேஸ் ரவிக்குமார் ஆடி ஆடி கூட அந்த டைரக்டரையும் ஆட வச்சு குரங்காட்டம்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நோனோ எனக்கு போடாதீங்க என்னமோ எவனோ கூப்பிட்டு வச்ச மாதிரி இவருக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி பண்ணல. இந்த முன்னாடி சர்பட்டத்தை துறந்தாருன்னு ஒரு அவன் சர்பட்டம் கூட அவங்க கொடுக்குறது நீங்க தேடி போனாலும் அவங்க பிரிட்டிஷ்காரன் பார்த்து கொடுக்குறது. இதுல வந்து இப்ப ஜி கிடைச்சது என்னை எதுவுமே அழைக்காதீங்க என்னை ஒரு சன்னியாசி அப்படின்னு மட்டும் நீங்க கூப்பிடுங்க. அதான் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அப்படியா சன்னியாசம் பெற்றுட்டு நீங்க கிளம்புறது தான் உங்களுக்கு சரியா இருக்கும் அந்த அதுக்கான நேரம் அதானியின் மூலமாக வந்திருக்கிறது அப்படின்னு அவர் அங்கதான் டச் பண்றாரு. 16 வயதுல பாரதிராஜா அன்னைக்கே எழுதிட்டாப்ல இல்லை இந்த டைலாக் 40 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாரு. பரட்ட பின்னாடியே வருது உனக்கு இப்போவோ அப்போவோ நடிகை வந்துட்டு இருக்கு எப்போ உனைய இது பண்ணே தெரியாதுன்னு ஒரு டைலாக் வரும். ரஜினிகாந்த் வில்லனாக இருப்பான் ரொம்ப ஆட்டம் ஆடிட்டேன் உனக்கு வந்து கெட்ட நேரம் நெருங்கிடுச்சு அது இப்போவோ அப்போவோன்றிருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். அப்போ அதானி வச்சு தான் இப்போ மேட்ரு முடிச்சுடுறேன் மொத்தமாக பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நன்றி சார்.